இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம தர்ஷன் பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயங்களையுமே பார்த்துட்டு பல பேரும் அவங்கள பற்றி பல கருத்துக்களை சோஷியல் மீடியா மூலியமாக வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் இப்போ முதல் முறையாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் தர்ஷன் பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன ஒரு விஷயம் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க ரொம்பவே வைரலாக வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் தர்ஷனை பற்றி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள டிக்கெட் டு ஃபினாலிக்கான டாஸ்க் ரொம்பவே தீவிரமாகவும் பரபரப்பாகவும் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இப்போ இந்த பிக் பாஸ் சீசன் 3 முடியறதுக்கு வெறும் 18 நாட்களே இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில ஒவ்வொரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்டும் அவங்களுடைய ஃபுல் எஃபோர்ட்டையும் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய டஃப் கண்டஸ்டன்டா இருந்துட்டு இருக்கவர் தான் தர்ஷன். இவர் பண்ற எல்லா விஷயங்களுமே தமிழ்நாடு மக்கள் இப்போ அதிகமா ரசிக்க ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்போ இவருக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உருவாகிட்டு வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் தான் இந்த நிகழ்ச்சியுடைய வின்னர் ஆகணும் அப்படின்ற மாதிரி பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை சோஷியல் மீடியா மூலியமாக வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிக் பாஸ் ரசிகர்களை தாண்டி தமிழ் சினிமா பிரபலங்களும் தர்ஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் இப்போ முதல் முறையாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் தர்ஷன் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. அதில் இவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிலேருந்து இது வரைக்கும் அதிகமாக கேட்டுட்டு இருக்க ஒரு பேர் தான் தர்ஷன். இவரை பற்றி எல்லாருமே அதிகமாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் எப்பெல்லாம் பிகில் படத்துடைய ஷூட்டிங்கு போறேன்னா அப்பெல்லாம் அதிகமா இவரை பத்தி தான் எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவர் யாரு அப்படிங்கறத பத்தி நான் ஒரு சில எபிசோட போட்டு பார்த்தேன். அதுல இவர் ஒவ்வொரு டாஸ்க்லயும் எவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு இருக்காரு, அதே மாதிரி இவருடைய பாடி ஃபிட்னஸ் இவருடைய லுக்கு எல்லாமே தமிழ் சினிமாவுக்கான ஹீரோவுக்கு உண்டான எல்லா தகுதிகளுமே இவர்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அந்த நாட்டுடைய மக்களுடைய ஆதரவை பெற்றது அப்படிங்கறது சாதாரண விஷயம் இல்ல. அந்த ஒரு விஷயத்தை தர்ஷன் இப்ப ரொம்பவே அழகா பண்ணிருக்காரு. மேலும் இவர் இந்த நிகழ்ச்சியுடைய டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கறக்காக நான் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. இப்போ தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக தர்ஷன் பண்ண எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு அவருடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறது சோசியல் மீடியா முழுக்க ரொம்ப வைரல பரவ ஆரம்பிச்சுட்டு வந்துட்டு இருக்கு. இவர் மட்டும் இல்லாம இன்னும் பல சினிமா பிரபலங்களும் தர்ஷன் பண்ற எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டு ரொம்பவே ரசிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் கண்டிப்பா பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவருக்கு தமிழ் சினிமா படங்கள் வாய்ப்பு நிறையவே கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த பிக் பாஸ் சீசன் 3 நிகழ்ச்சி ஆரம்பிச்சிலிருந்து இது வரைக்கும் அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு நபர் தான் தர்ஷன். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையா தர்ஷன் பண்ணிட்டு இருக்க விஷயங்களை பார்த்துட்டு அவருடைய கருத்தை வெளியிட்டு இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.